நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் உங்களுடைய ஏஜை வந்து இளமையாக மாற்றுறதுக்காண்டியான ஒரு உணவு முறை என்னங்கிறத நீங்கள் அழகாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். தேன் நீங்கள் எடுத்துக்கலாம், கல்கண்டு பாகு எடுத்துக்கலாம், வெள்ளைப்பாக எடுத்துக்கலாம், கருப்பட்டி பாக எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எப்படி உணவு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்னா, காலையில் தண்ணி குடிச்சிட்டு தேனையோ இல்லை வெள்ளைப்பாக இனிப்பு பாக எதையோ நீங்கள் உள்ள கையில் விட்டு நக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள், நீங்கள் தேனை நக்கி சாப்பிட்றதுக்காண்டியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம்னா, ரோஸ் பெட்டல்ஸ், அந்த ரோஜா பூ இதழ், பன்னி ரோஜா இதழ், அதையுமே நீங்கள் நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூவுமே நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் முகம் கழுவிக்கலாம். அந்த என்றும் இளமை, உடலில் ஒரு சொட்டு கூட கழிவுகள் தேங்காது. நீங்கள் காலையில் முதல் உணவாக நீங்கள் பறிக்கலாம், இரவு நீங்கள் தூங்கும்போதும் இதே உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான எளிமையான உணவுகள் யோகம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் மகிழ்ச்சியான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு என்னென்னா, அழகு. அழகு சார்ந்ததான விஷயங்கள், எப்படி அழகாக இருக்கிறது, இளமையாக இருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு உணவு முறை பார்த்திங்க அப்படின்னா, ஏஜ் ரிவர்சிங் டயட். நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் உங்களுடைய ஏஜை வந்து இளமையாக மாற்றுறதுக்காண்டியான ஒரு உணவு முறை என்னங்கிறத நீங்கள் அழகாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அப்படியே மெயின்டைன் ஆகும், இருக்கக்கூடிய சத்துமே அப்படி குறையாத அளவுக்காண்டியான ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எவர் 16 அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை வாழலாம். இப்போ அழகு அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போது நம்ம அகம் எப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்குதோ, அதன் அடிப்படையில் தான் வந்து நம்மளோட முகமும் அது ஒரு பொலிவாகவும் அந்த முகத்தில் ஒரு பொலிவு அப்படிங்கிறதுமே தெரியும். அப்போது என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோன்னா, நம்ம உடம்பில் கழிவுகள் தேங்காத அளவுக்கு, நச்சுக்கள் தேங்காத அளவுக்காண்டியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. இது ஒவ்வொரு உடல்நிலைக்கும் கொஞ்சம் சற்று மாறுபட்டு தான் இருக்கும். நான் சில பொதுவான ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். தேங்காய்பால், இளநீர், தேன், தேன் மாமருந்து. இப்போது முதல் உணவு நீங்கள் காலையில் இனிப்பு சுவையாக நீங்கள் தொடங்கிறது, தேன் நீங்கள் எடுத்துக்கலாம், கல்கண்டு பாகு எடுத்துக்கலாம், வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம், கருப்பட்டி பாகு எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எப்படி உணவு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்னா, காலையில் தண்ணி குடிச்சிட்டு தேனையோ இல்லை வெள்ளைப்பாக இனிப்பு பாகு எதையோ நீங்கள் உள்ள கையில் விட்டு நக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள், நீங்கள் தேனை நக்கி சாப்பிட்றதுக்காண்டியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம்னா, இந்த உள்ள கையில் இருக்கிற சில சக்தி புள்ளிகளும் உங்களுக்கு தூண்டும். அதே போல் நீங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான எனர்ஜியுமே கிடைக்கும். அதே போல் பழங்களில் பார்த்திங்கன்னா, நெல்லிக்கனி. நெல்லிக்கனியை நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் நிறைய விதமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நெல்லிக்கனியை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இருந்தீங்கன்னா, அதில் துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் முழுமையாக அற்றுப்போகிற அளவுக்கு சாராக மாற்றிட்டு அதில் தண்ணி கலந்துக்கணும். தேவைக்கு லேசான இனிப்பு, கொஞ்சோல உப்பு கலந்துக்காங்க. வாசனைக்கு கொஞ்சோல இஞ்சி இல்லைனா புதினா நீங்கள் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அவ்வளோ எனர்ஜியாக ரொம்ப சக்தியாக இருக்கிறத நீங்கள் முழுமையாக உணர முடியும். அந்த என்றும் இளமை, உடலில் ஒரு சொட்டு கூட கழிவுகள் தேங்காது. நீங்கள் காலையில் முதல் உணவாக நீங்கள் பறிக்கலாம், இரவு நீங்கள் தூங்கும்போதும் இதே உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான எளிமையான உணவுகள், தேங்காய்பால், இளநீர், பழச்சாறு. இது நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழச்சாறு, எலுமிச்சை பழமாக இருக்கலாம், சாத்துக்குடியாக இருக்கலாம், தர்பூசணியாக இருக்கலாம், அன்னாச்சி பழமாக இருக்கலாம், என்ன வகையான பழங்கள் இருந்தாலும் அதனுடைய சாறு மட்டுமே நீங்கள் எடுத்து பழகினீங்க அப்படின்னா, நீங்கள் என்றும் இளமையாக ஆரோக்கியமாக முழுமையாக இருக்கலாம். அதே போல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, என்ன வகையான உணவுகள் எடுத்தாலும் அன்னப்பால் தெளிவுன்னு சொல்லுவோம். நீங்கள் சாதம் வடித்த தண்ணி, இந்த சாதம் வடித்த தண்ணி நிறைய பேர் பயன்படுத்துகிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் முழுமையாக பழச்சாறுக்கு மாறும்போது உடலில் ஒரு வகையான சோறு உண்டாகலாம். அப்போ அந்த தானியங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நீர் ஆகாரம், அன்னப்பால் தெளிவு, தானியத்தை நீங்கள் கொதிக்க வச்சு, என்ன வகையான தானியமாக இருந்தாலுமே அதை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து அந்த சாதத்தை வடித்தண்ணி, அந்த வடி நீரில் எந்த அளவு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு திருப்பியும் தண்ணி சேர்த்துக்காங்க. அது கூட தேங்காய் பாலும் கொஞ்சம் கலந்துக்காங்க, தேனும் சிறிதளவு கலந்துக்காங்க. இது ஒரு அமிர்த பானமாக இருக்கும். இதையுமே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ எனர்ஜி சக்தி அதில் முழுமையாக கிடைக்கும்.
மேலும் வந்து நம்மளோட அந்த அழகு சார்ந்ததான விஷயங்கள் எல்லாமே நம்ம புறத்தாக அழகுபடுத்துறதுக்காண்டியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உங்கள் ஏரியாவில் இருக்கிற மண், மண் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த நீர்நிலையில் குளிக்கிறீங்களோ அந்த மண்ணை நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் வந்து பூக்கள், ஆவாரம் பூ, அந்த ஆவாரம் பூவை நீங்கள் பொடி பண்ணியோ ஆவாரம் பூவை சார் எடுத்தோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ், அந்த ரோஜா பூ இதழ், பன்னி ரோஜா இதழ், அதையுமே நீங்கள் நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூவுமே நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் முகம் கழுவிக்கலாம். நீங்கள் என்ன உணவுகள், பழச்சாறு, காய்கறி சாறு, என்ன உணவுகள் இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ அதில் இருக்கிற சாறுகளில் தண்ணீர் கலந்து நீங்கள் குளிக்கலாம். அடுத்து அபிஷேகம், நீங்கள் இறைவனுக்கு பூஜை அபிஷேகம் எதெல்லாம் பண்ணுறீங்களோ, நெய் அபிஷேகமாக இருந்தாலும் சரி, தேனோ சரி, என்ன விதமாக தயிரோ சரி, என்ன விதமான அபிஷேகம் பண்ணாலும் சரி, பழங்கள்லேயும் காய்கறிலையும் அபிஷேகம் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் முழுமையாக தண்ணியில் கலந்து அதையுமே நீங்கள் குளிச்சுக்கலாம். உடல் அவ்வளோ புத்துணர்ச்சி, அவ்வளோ ஒரு இன்பமாக ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் இருக்கும். இதையுமே நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். என்றும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு முழு மகிழ்ச்சியோடும் இருக்கலாம். அதே போல் தூக்கம் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் முழுமையான தூங்குனீங்க அப்படின்னா வந்து மனம் அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு நிலையை இருக்கும். தூக்கத்துக்காண்டியான நேரங்கள் நீங்கள் வகுத்து வச்சுக்காங்க, அதனால் ஒரு இன்பமான சூழ்நிலை உருவாகும். அகம் சுத்தமாகும், அதே போல் முகமும் நல்ல பொலிவடையும். என்றும் இளமையாக ஒரு நிலவின் ஒளி போல நீங்கள் ஒரு பொலிவுடன் நீங்கள் வாழ வாழ்த்தி மகிழ்ச்சியுடன் நிலவுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.